அரச கல்லூரியில் கல்வி கற்கக்கூடிய மாணவி ஒருத்தவங்க ஒரு அறையினுள்ளே கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இந்த மாணவியை யார் கொலை செய்திருக்காங்கன்ற அடிப்படையில் பல விசாரணைகள் நடந்து காவல்துறையினர் ஒரு மனிதர் கொலை செய்திருப்பதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு அந்த மனிதரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் செல்றாங்க. அந்த சமயத்தில் அந்த சந்தேகிக்கப்பட்ட மனிதரும் உயிரிழந்து கிடக்கிறார். ஒரு திரைப்படம் பார்ப்பது போல பல திடுக்கிடும் சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடந்த ஒரு மோசமான சம்பவத்தை தான் இந்த காணொளியில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போறேன். வாங்க முதலாவது வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம் என்றால் தெற்கு மும்பை என்று சொல்லப்படக்கூடிய சார்னி சாலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு நம்ம விபரமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாணவி ஒருத்தவங்க இந்த தெற்கு மும்பையில் சார்னி சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அறையொன்று எடுத்து தங்குவதற்கான ஒரு வாடகைக்கு அறையொன்று எடுத்து தங்கி இருக்கிறாங்க. ஏன் ஒரு அறையொன்று எடுத்து தங்கி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த தெற்கு மும்பை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் ஒரு அரசாங்க கல்லூரி ஒன்றில் பார்த்தீங்கன்னா படிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இப்போ படிப்பதற்காக வந்திருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய குடும்ப சூழ்நிலை, வறுமையான சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சாதாரணமான ஒரு அறையொன்று வாடகைக்கிறது தங்கி அரசாங்க கல்லூரியில் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நண்பர்களுடன், நண்பிகளுடன் அழகான முறையில் சந்தோஷமாக ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நண்பி பார்த்தீங்கன்னா திடீரென ஒரு 3-4 நாட்களாக பார்த்தீங்கன்னா காணவே இல்லை. நண்பர்கள், நண்பிகள் எல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க, தொடர்பு கொள்ளவே முடியல. குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கதைக்கிறவங்க, ஆனால் 3-4 நாட்களாக கதைக்கவே இல்லை. அப்போ என்ன நடந்தது, இந்த மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்னு நண்பர்கள், நண்பிகள், குடும்பத்தினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முயற்சி செய்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னே தெரியவில்லை. அப்போ இந்த மாணவியினுடைய தங்கி இருக்கிற வீட்டிற்கே வந்திருக்கிறாங்க, ஆனால் வீடு பூட்டி இருக்குது. அதாவது வீடு பூட்டியிருக்கு அப்படின்னா முக்கியமாக இந்த மாணவி தங்கி இருக்கக்கூடிய அறை பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது. அப்போ மாணவி எங்கே போனா, அங்கே என்ன நடந்தது அப்படின்றது தெரியவே இல்லை. 4 நாட்களாக என்ன நடந்தது அப்படின்றது தெரியாத காரணத்தினால நண்பர்கள், நண்பிகள், குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க. எல்லா விசாரணைகளுமே மேற்கொண்டதன் பிற்பாடு அறையில் வந்து பார்க்குறாங்க, அறை பூட்டி இருக்குது. அதாவது வீடு பூட்டி இருக்குது. இவங்க தங்கி இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கிற காரணத்தினால அந்த பூட்டி இருக்கிற அறையை பார்த்தீங்கன்னா உடைக்கிறாங்க. காவல்துறையினர் உடைத்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு துணியினால் மூடப்பட்ட நிலையில் சுற்றி அந்த உடலை பார்த்தீங்கன்னா சுற்றி வைத்திருக்கிற நிலையில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அந்த பெண் அறையின் உள்ளே இருப்பதை பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கண்டுபிடித்ததன் பிற்பாடு எல்லார் மீதும் சந்தேகம் படுறாங்க. காவல்துறையினர் நண்பர்கள், நண்பிகள், குடும்பத்தினர், அக்கம் பக்கம் எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. இப்போ விசாரித்ததன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு காவல்துறையினர் வர்றாங்க. இந்த வீட்டில் இருந்த இந்த வீட வாடகைக்கு அளித்த ஓனர் இவர்தான் இந்த மாணவியை கொலை செய்திருப்பதற்கு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. 100%க்கு 100% இந்த ஓனர் தான், இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தான் இந்த மாணவியை கொலை செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு காவல்துறையினர் வர்றாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காவல்துறையினர் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளரை கைது செய்யணும். இப்போ உரிமையாளரை பார்த்தீங்கன்னா தேடுற நடவடிக்கைகளில் அதி தீவிரமாக காவல்துறையினர் ஈடுபடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மும்பை, தெற்கு மும்பை என்று சொல்லப்படக்கூடிய சார்னி சாலையில் இந்த ஒரு தண்டவாளம், அதாவது புகையிறது தண்டவாளம் ஒன்று இருக்குது. அந்த தண்டவாளத்தில் இந்த உரிமையாளர் உயிரிழந்திருக்கிறார். இப்போ இந்த மாணவியை கொலை செய்தது இந்த உரிமையாளர் அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உரிமையாளரை கைது செய்ய காவல்துறையினர் போகிறாங்க. ஆனால் காவல்துறையினருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளர் உயிரிழந்திருக்கிறாங்க. அப்போ உண்மையாக மாணவியை யார் கொலை செய்தது, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன நடந்தது, இந்த உரிமையாளர் ஏன் உயிரிழந்து கிடக்குறார், இப்படி பல சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் நடக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கக்குள்ள காவல்துறையினர் அலர்ட் ஆகுறாங்க. ஆல்ரெடி ஒரு மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறதே ஒரு கொடூரமான ஒரு டேஞ்சரான ஒரு சம்பவம். இப்போ இதை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு உரிமையாளரும் கொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் உயிரிழந்து கிடக்குறார். அப்போ இது பெரிய லெவலில் ஏதோ பெரிய சம்பவம் அப்படின்றத சந்தேகிக்கப்பட்டு காவல்துறையினர் என்ன செய்கிறாங்கன்னா எல்லா நண்பர்கள், நண்பிகள், குடும்பத்தினர் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க சொல்லி இதை நாங்கள் விசாரித்து என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு தீர்வை தருவோம் அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க.
இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல யூகங்கள் இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடந்திருக்கும்னு பல யூகங்கள் இருக்கு. நாங்கள் யூகங்களை இதில் கதைக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூகங்கள் உண்மை இல்லை. ஆனால் இந்த மாணவி பார்த்தீங்கன்னா கல்வி கற்கக்கூடிய மாணவி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கக்குள்ள இந்த பெற்றோர்கள் எப்பொழுதுமே உங்களினுடைய பிள்ளைகளை ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு, ஏன் ஒரு பக்கத்து உங்களோட வீட்டிலிருந்து பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தால் கூட மிகவும் யோசித்து சிந்தித்து சரியான முறையில் பாதுகாப்பாக வந்து திரும்பி வருவாங்களா அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அனுப்புங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தற்போது வாழ்கிற இந்த உலகம் சமுதாயம் ஒரு கொடூரமான ஒரு மிருகங்களுடன் தான் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம். அதனால் மிகவும் அவதானமாக நம்ம இல்லை அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு புலி ஒரு மானை எப்படி வேட்டையாடும் அதுபோல இந்த மனித மிருகங்கள் ஒரு ஒரு நம்மை போல இருக்கிற ஒரு மனிதர்களை, நம்மை போல இருக்கிற சகோதர சகோதரிகளை, நமது நம்ம எப்படி யோசிக்கிறோம், ஒரு சர்வசாதாரணமாக நம்ம எப்படி யோசிக்கிறோம் அதுபோல் இல்லாமல் இந்த மிருகங்கள் ஒரு கொடூரமாக யோசிச்சு சைக்கோ போல கொடூரமான சம்பவங்களை செய்வாங்க. அதனால சர்ச்சையான கவனமாக இருங்க. இதை தான் நான் உங்களுடன் கேட்டுக்கொள்வது. இந்த வீடியோ பற்றிய உங்களினுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட் சைட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் ஒரு காணொலியின் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.